வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து செல்வா பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகளில் ஆவலுடன் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பூஜை அறை எங்கே வைக்கலாம், வாஸ்துப்படி பூஜை அறை எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க. இந்த பூஜை அறை பற்றி அதாவது ஒரு இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பூஜை அறை மட்டும்தான் வாஸ்து அப்படின்னு நினச்சிக்கிறவங்களாம் சில பேர் இருக்கிறாங்க. பூஜை அறை மட்டும் சரியாக வச்சுட்டா போதும், மற்ற எல்லாமே நல்லா நடந்துடும் அப்படின்னு நினச்ச ஒரு நம்பிக்கை மக்களுடைய. ஆனால் அது வல்லங்க, வாஸ்துங்கிறது வென்டிலேஷன், சூரிய ஒளி, நம்மளுடைய வாழும் வீட்டினுடைய காற்றோட்டம், இதுதான் வாஸ்து. இது இல்லாமல் வெறும் பூஜை அறை மட்டுமே ஒரு விஷயத்தை நல்லது படுத்தாது. ஆனால் இந்த பூஜை அறையில் மட்டும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. இந்த வாஸ்து நிபுணர்களுக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒரு 30 வருடத்திற்கு முன்பிருந்து வந்தக்கூடிய வாஸ்து நிபுணர்களுக்கும் அப்போ இப்போ நவீன கால வாஸ்து நிபுணர்களுக்கும் இதுதான் ஒரு முரண்பாடாகவே இருக்கும். என்னென்னா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வடகிழக்கில் வந்து பூஜை அறை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நான்லாம் என்ன சொல்கிறேன், வடகிழக்கில் பூஜை அறை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடகிழக்கு பகுதி, வடக்கிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரிய சக்தியும் இணையக்கூடிய இடம் வந்து வடகிழக்கு மூலை. அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் வந்து பூஜை அறை வைக்கும் பொழுது, அந்த பூஜை அறையை வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து பூஜை ரூம் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, சரிங்க அது கரெக்டு தான், வடகிழக்கில் வடக்கு வந்து காந்த சக்தியும் கிழக்கு வந்து சூரிய ஒளியும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஒரு நேர்மறை ஆற்றல் எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யார் இப்போ வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் அப்படி வழிபாடு பண்ணுறாங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த காலத்தில் இருந்துச்சு, நல்லா இருந்தாங்க அப்படின்னு, அந்த காலத்தில் வீடுகளே பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க. அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து பூஜையில் வைக்கும்பொழுது ஒரு 10 அடி அகலத்துக்கு 10 அடிக்கு 10 கூட வச்சுருப்பாங்க. ஒரு கதவு ஜன்னல்கள், பெரிய ஜன்னல்கள் வைத்திருப்பாங்க, சூரிய ஒளி நல்லா வரும். காலையில் ஒரு 4:30 எந்திரிச்சு காலைக்கணக்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் பூஜையில் போய் விளக்கேற்றி தியானம் பண்ணி இப்போ அர்ச்சனை பண்ணி அபிஷேகம், சாமிக்கு வந்து கோவிலில் அபிஷேகம் பண்ணும்போது சில பேர் அபிஷேகம் பண்ணி ஒரு மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி குடும்பத்தோடு வந்து வழிபாடு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் வந்து காலையில் 7 மணிக்கு மேலே தான் நம்ம எந்திரிக்கிறோம். ஏன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு 6 மணிக்கு தான் கிடைக்கும், 6 மணிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம 7 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் காலை கிடங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் பூஜை அறையில் போய் உட்காரப்ப 8:30 ஆகிடும். அப்போலாம் அதனுடைய காற்றல் கிடைக்காது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் போய் குடும்பத்தோடு போய் யார் அங்கே வழிபாடு பண்ணுறாங்க, வீட்டில் அம்மா பண்ணுவாங்க, ஒரு சிலர் அப்பா பண்ணுவார், மற்ற யாருக்குமே கிடைக்காது. வீட்டினுடைய அனைவருக்கும் அந்த எதிர் நேர்மறை ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் வந்து அதை வந்து பூஜை அறை இல்லாமல் அந்த பகுதியில் பெரிய ஜன்னல்கள், ஒரு கதவுகள் வைக்கும் பொழுது அது ஒரு ஹாலாக விட்டுருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் கிடைக்கும் அந்த இந்த நேர்மறை ஆற்றல். பூஜை அறையை வைக்கும் பொழுது இப்போ எல்லாம் பூஜை அறை எப்படி வைக்கிறாங்கன்னா, யாரும் 10க்கு 10 வைக்கிறது இல்லைங்க, மினிமம் வந்து 4க்கு 5 இல்லை அதிகபட்சம் 5க்கு 5 வைக்கிறாங்க. அந்த 5க்கு 5 வைக்கும் பொழுது அதில் வந்து விண்டோவே வராது, அப்போ வடகிழக்கு மூடி அமைப்பாக மாறிடும். அப்போ வடகிழக்கில் வரக்கூடிய நேர்மறை ஆற்றலையே வராமல் நீங்கள் என்ன தான் பூஜை அறை வைத்தாலும் அதனுடைய பலன் கட்டாயம் கிடைக்காது. அதனால தான் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து பூஜை அறை வைக்கலாமான்னா இந்த காலகட்டத்துக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ஒரு அவசரமான உலகத்தில், வேகமான ஒரு உலகத்தில் வடகிழக்கு மூலையில் போய் நீங்கள் பூஜை அறை வைத்து அதை தினம் சொல்லி யாரும் வழிபாடு பண்ணுவதே இல்லை. நீங்கள் ஹாலாக விட்டுருங்க, எப்படிதான் பெட்ரூம் இருந்துச்சு ஹாலுக்கு வந்து உட்கார தான் போகிறாங்க. அப்போ அந்த நேர்மறை ஆற்றல் கிடைக்க தானே போகுது. அப்போ வடகிழக்கு மூலையில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கட்டாயம் வந்து ஒரு பூஜை அறை வைப்பது என்பது தவறான செயலாக யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதா இறைவனையே வழிபாடு கொண்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக துறையிலேயே இருக்கிறவங்க, ஆன்மீகத்தை பற்றி போதனை செய்து கொண்டே இருக்கிறவங்க, ஆன்மீகத்துக்காக தன் குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள், இவர்களுக்கு அது சரியா இருக்கு. இல்லற வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கை சிறப்பு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வீட்டிலாம் பெரும்பாலும் வடகிழக்கு மூலை வந்து பூஜை அறை வைத்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏன்னா அவங்க வந்து காலையில் ஒரு 2 மணி நேரம் எப்படி இருந்தாலும் பூஜை அறையிலிருந்து அதனுடைய இது பண்ணியிருப்பாங்க, நல்ல பெரிய பூஜை அறையை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன பூஜை அறையை வைத்திருந்தால் எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்காது அவங்களுக்குமே, அதில் மிகப்பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு இருக்காது, மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கும்.
சரிங்க, ஒரு வீட்டில் வராவிருக்க முறையில் பூஜை வச்சுருக்கீங்க, நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. முதல்ல அந்த வீட்டில் போய் ட்ரூ நார்த் செக் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல நார்த் அது இருக்காது, ட்ரூ நார்த்தாக இருக்காது. அப்படி அவங்க வீட்டில் நல்லா இருக்குது, இவங்க வீட்டில் வச்சா நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாம் அந்த வீட்டில் போய் இருந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்தால் மட்டும்தான் தெரியும். முதல்ல ட்ரூ நார்த் செக் பண்ணணும். அதனால் இந்த காலகட்டங்களில் வடகிழக்கு மூலையில் வந்து பூஜை அறை வைப்பது என்பது சிறப்பான ஒரு வழிமுறை இல்லை. என்னை பொறுத்த மட்டிலும் எல்லாரும் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே விதமான ஒரு நற்பலன் கிடைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் வந்து கண்டிப்பாக பூஜை அறை வச்சுக்கவே கூடாது. சரிங்க, அடுத்தது தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வைக்கலாம். கன்னி மூலையில் பூஜை அறை வச்சா ரொம்ப நாளுக்கு தெய்வம் நம்பிக்கிட்டே இருக்கும். தென்மேற்கு மூலை என்பது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், ஒரே ஒரு கட்டமைப்புக்கு மட்டும்தான் சரியா இருக்கும். என்ன கட்டமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா படுக்கை அறைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், அதுவும் குடும்ப தலைவரின் படுக்கறைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா தென்மேற்கு மூலையானது ஒரு இன்குபேட்டர் போல செயல்படும் சொல்லிட்டு நம்ம முதல் ஒரு ஏற்கனவே தென்மேற்கு பதிவுகளை போடுறோம்னு சொல்லியிருந்தேன். அந்த தென்மேற்கு படுக்கையறை என்பது ஆழ்ந்த தூக்கம், நல்ல சிந்தனை உருவாகுவதற்கான இடமாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும். உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பூஜை அறை வைக்கும் பொழுது பெட்ரூமை வந்து அதுக்கேற்ற காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு இடத்துல மாற்றக்கூடிய சூழல் ஏற்படும். பெட்ரூமை மாற்றிட்டோம் அப்படின்னாவே அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக இருக்காது. சதா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் போய் தேவையில்லாத செலவுகள், சேவிங்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட மூட நம்பிக்கைகளை அதிகமாக வந்து நம்புவாங்க. அவங்களாம் அவங்க அதை தான் நம்புவாங்க, வேறு எதுவுமே நம்ப மாட்டாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட எந்திரம் வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து தென்மேற்கில் பூஜையறை வச்சுருப்பாங்க. அதனால் தென்மேற்கு என்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பெட்ரூம் மட்டும்தான் வைக்கணும், வேறு எதுக்கும் அதுக்கு வேறு எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் அது சரியாக இருக்காது. அந்த பெட்ரூம் அங்கே இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். புத்திரவாக்கியம் ஏற்படுவதற்கான அற்புதமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலைதான். வடகிழக்கிருந்து வரக்கூடிய சக்தியை ஈர்த்து தென்மேற்கில் தக்க வைப்பது மட்டும்தான் நல்ல ஒரு விஷயம். அதனால தான் வடகிழக்கும் தென்மேற்கும் பூஜை அறை வைப்பதற்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வடகிழக்கில் வைத்த நிறைய வீடுகளுக்கு நான் வாய் வாஸ்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பார்க்காமலாம் கிடையாது. பார்த்த வீடுகளெல்லாம் அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் நிறைய அறிவுகள் எனக்கு இருக்குது, நல்லா இருக்கேன், பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை சார். நான் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், நிறைய ஆலோசனை கொடுக்குறேன், நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அந்த வடகிழக்கு மூலையில் பூஜை வைத்திருக்கிறவர்கள் தான் வீட்டுக்கு பயன்பட மாட்டாங்க, ஊருக்கு உபதேசம் செய்வாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வடகிழக்கு மூலை தென்மேற்கு மூலையை தவிர்த்து மற்ற மூலைகளை எங்கே வேணால் வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து தென்கிழக்கில் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தென்கிழக்கில் அக்னி பாகத்தில் வந்து சமையலறை இருக்கும் பொழுது பூஜையறை வைத்தா எப்படிங்கன்னு கேட்பாங்க. அதாவது நான்வெஜ் சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்படின்னா வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு ஹாலில் வந்து ஒரு கபோர்டு மாதிரி அடிச்சுக்கோங்க. வடகிழக்கில் ஒரு பெரிய ஹாலாக போடுவீங்களா, 16 போடுவாங்க, இல்லை 10x16 போடுவாங்க, அந்த மாதிரி ஹாலில் வந்து ஒரு பகுதியில் வச்சுக்கலாம். அதாவது வடகிழக்கு தென்மேற்கை தவிர்த்து நீங்கள் எந்த மூலையில் வைத்து கொண்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நான் பொதுவாக என்ன சொல்லிடுவேன்னா தெற்கு நெடுபாகமும் மேற்கு நெடுபாகத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பூஜையறை மட்டுமே ஒரு வாஸ்துவான ஒரு பலமான வாஸ்துவை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாதுங்க. ஆறு கால பூஜைகள் கூட நடக்காமல் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒரு வீட்டில் பூஜையறை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு மற்ற கட்டமைப்புகளாக சரியே இல்லை அப்படின்னா அந்த வீடு வந்து நல்லா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாதுங்க, பாதிப்பாக தான் இருப்பாங்க. அதனால் பூஜையறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்காம கட்டமைப்புகளுக்கு நல்ல முக்கியம் கொடுத்தவங்க கொடுங்க. வடகிழக்கு மூலையை நல்ல கட்டமைப்பு செய்யுங்க, தென்மேற்கு மூலையை நிறைய கரெக்டான ஒரு பெட்ரூமை போடுங்க. இது சரியாக அமைத்து விட்டால் 70% வாஸ்து குறையும் சரியாயிடும். மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். மேலும் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு எனக்கு வந்து யூடியூப்பில் கமெண்டில் கேளுங்கள். எனக்கு நேரம் இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.